1996 தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்கும் நேரத்தில் பிரச்சாரத்தில் கலந்து கொண்ட மறைந்த ஆட்சி மனோரமா தலைவர் ரஜினிகாந்த் அவர்களைத்தான் அதிகமாக தாக்கி பேசினார். அந்த நேரத்தில் தனக்கு எதிராக கடுமையாக பேட்டியளித்த மனோரமாவுக்கு அதே பத்திரிகையில் தலைவர் ரஜினிகாந்த் தந்த பதில் என்ன தெரியுமா? அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் திரைப்பட கல்லூரியில் படித்து கொண்டிருந்த போது ஒரு நடிகர் சகஜமாக திறமையாக எப்படி நடிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்க சில பெரிய நடிகர்கள் நடித்த படங்களை எங்களுக்கு திரையிட்டு காண்பித்தார்கள். ஹாலிவுட்டில் மார்லன் பிராண்டோ, சார்லி சாப்ளின், மும்பையில் பால்ராஜ் சகானி, திலீப் குமார், இங்கே தமிழ்நாட்டில் சிவாஜி, எஸ்வி ரங்காராவ், எம் ஆர் ராதா, பாலையா ஆகியோர் நடித்த படங்களை எங்களுக்கு திரையிட்டு காண்பித்து வகுப்பெடுத்தார்கள். கதாநாயகிகளை பொறுத்தவரை 2 பேர் படங்கள் மட்டுமே திரையிடப்பட்டன. அதில் ஒருவர் சாவித்ரி, இன்னொருவர் மனோரமா. இவர்கள் 2 பேர் நடிப்பை மட்டும் கவனித்தால் போதும் என்று சொன்னார்கள். குப்பத்து ராஜா படத்தில் நான் ஆச்சியுடன் முதன் முதலாக நடிக்கும் வாய்ப்பு அமைந்தது. நான் நடிப்பதை பார்த்து கொண்டே இருப்பார், நான் பேசும் தமிழை ரசிப்பார், என் வேகம் அவருக்கு ரொம்பவும் பிடிக்கும். பில்லா படத்தில் இடம்பெற்ற நாட்டுக்குள்ளே எனக்கொரு ஊருண்டு என்ற பாடல் காட்சியை கடற்கரையில் ஒரு குப்பத்தில் படமாக்கினர். அந்த படப்பிடிப்பில் என்னுடன் ஆச்சியும் இருந்தார். நான் நடனமாடியதை பார்த்து கூட்டத்தில் இருந்த ஒருவர், பரவாயில்லையே, பைத்தியம் கூட நல்லா டான்ஸ் ஆடுதே என்றார். உடனே மனோரமா அந்த ஆளின் சட்டையை பிடித்து யாருடா பைத்தியம் என்று கேட்டு அவனை இங்கிருந்து அனுப்பினால்தான் ஷூட்டிங் நடக்கும் என்று கூறினார். அந்த ஆள் கூட்டத்தில் இருந்து மறையும் வரை பார்த்து கொண்டே இருந்தார். அதன் பிறகுதான் படப்பிடிப்பு தொடர்ந்தது. ஒரு முறை என்னை அரவணைத்த கை, நீங்கள் 1000 முறை என்னை அடித்தாலும் ஏற்றுக்கொள்வேன். கடைசி வரை மன நிம்மதியுடனும் ஆரோக்கியத்துடனும் நீங்கள் நடித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அந்த பத்திரிகையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னாங்க. அது மட்டுமல்லாமல் சூப்பர் ஸ்டாரின் அடுத்த படமான அருணாச்சலம் படத்திலும் ஆச்சிக்கு அருமையான கேரக்டரில் நடிக்க அழைப்பு விடுத்தார் தலைவர். இதையெல்லாம் பார்த்த ஆச்சி மனோரமா நெகிழ்ந்து போய், ஐயா நீ எப்போவுமே சூப்பர் ஸ்டாரியா, மனுஷன்யா என்றார் நெகிழ்வுடன். நல்லவராக நம்முடன் பழகியவர்கள் ஏதோ ஒரு நேரத்தில் நம்மை தாக்கி பேசும்போது கூட திருப்பி அதே விதமாக பதில் தராமல் அவரிடம் உள்ள நல்ல குணங்களை கருத்தில் கொண்டு அமைதி காக்க ஒரு சிலரால் மட்டுமே முடியும். அதில் தலைவர் ரஜினியும் ஒருவர்.